ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆமுதலக்கூறி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் பார்லி தண்ணீரை குடிக்கலாமா அந்த தண்ணீர் கர்ப்பிணியோட கை கால் விற்கிறத தடுக்குமா அளவுக்கு பார்லி நம்ம எடுத்துக்கிறது நல்லது அதிகமாக எடுத்தால் என்னென்ன விளைவுகள் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோட எண்டில் நம்ம சேனலில் சொல்லப்படும் டிப்ஸை பயன்படுத்தி நிறைய சிஸ்டருக்கு நார்மலாக இருக்குது அவங்க அனுப்பிய கமெண்ட்ஸை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ கடைசியில் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு பார்லேயே அவசியம் அப்படின்னு பார்த்துடலாங்க சில ஆய்வுகளோட முடிவின்படி கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பார்லி வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பார்லியை எடுத்துக்கொள்வதன் மூலமா கர்ப்பிணிகளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல் நன்மை பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல இறப்பை குடல் பிரச்சனையை நீக்குங்க நார் சத்து நிறைந்த இந்த பார்லி குடல் இயக்கத்தை எளிதாக்கும் கர்ப்ப காலத்துல வரக்கூடிய மலச்சிக்கலை சரி பண்ணுங்க ஏன்னா கர்ப்ப காலத்துல நமக்கு நிறைய மலச்சிக்கல் பிரச்சனை வரும் இல்லையா அதை வந்து நார்மலாக்கிறதுக்கும் இந்த பார்லி வந்து உதவுங்க அது அது மட்டும் இல்லாமல் மலைச்சிக்கல் தீவிரமாகும்போது அது மூளை நோயை உண்டாக்கும் பைல்ஸ் ப்ராப்ளம் வரலாம் இது எல்லாமே நீங்கள் பார்லி சாப்பிடும் பொழுது உங்களால் தடுக்க முடியும் மலைச்சக்கலை தடுக்கிறதுக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் காய்கறி பழங்கள் அது கூட பார்லி தண்ணீரும் குடிக்கிறதுனால உங்களுக்கு மலைச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் இந்த மாதிரி மூளை நோய் வராமலும் உங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும் இரண்டாவது நன்மை பார்த்திங்கன்னா நரம்பு குழாய் குறைபாடுகளை தீர்க்குங்க கர்ப்பிணிகளுக்கு அவங்க வயிற்றில் உள்ள குழந்தைகளில் நரம்பு குழாய் குறைபாடு ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு ஃபோலிக் அமிலம் அவசியம் நூறு கிராம் பார்லியில் இரநூறு மைக்ரோகிராம் அளவுக்கு போலிக் அமிலம் இருக்குங்க கர்ப்பகாலத்துக்கு முன்பும் கர்பக காலத்தின் போதும் போலிக் அமிலம் ரொம்பவே அவசியமானது அந்த போலிக் அமிலம் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியம்ன்றதுனால அதுவும் பார்லியில் அதிக அளவு இருக்குது அதனால் நீங்கள் பார்லி கஞ்சி குடிக்கும்போது உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு நரம்பு குழாய் குறைபாடுகளும் வராமல் இருக்குங்க அடுத்து மூன்றாவது நன்மை பார்த்தீங்கன்னா உங்க உடலில் உள்ள தேவையில்லாத நீரை வெளியேற்ற இந்த பார்லி தண்ணீர் உதவுதுங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லி நீர்ல டையூரிட்டிக் அளவு அதிக அளவு இருக்குங்க இது திரவங்களை வெளியேற்றக்கூடும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு உடல்ல இருக்கும் நீர் வெளியேறாமல் சில பேருக்கு முகம் கை கால் நல்லா வீங்கி இருக்கும் இதுக்கு காரணம் நீர் தேங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வீக்கமாகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பார்லி தண்ணீரை குடிக்கும் பொழுது இந்த தேவையில்லாத நீரை வெளியேற்ற பார்லி உதவுதுங்க பார்லி நீர் குடிக்கும்போது உடல்ல இருக்கும் கெட்ட நீர் முழுவதுமே அது வெளியேற்றும் அந்த மாதிரி இதனால் வீக்கமும் நல்லாவே குறையுங்க நான்காவது நன்மைகள் பார்த்திங்கன்னா இதே நோயை சரி செய்யுங்க பார்லியில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் இருக்குது இது உடலில் அதுவும் ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க செய்யும் இதனால் இதே நோய் அபாயத்தை குறைக்கும் நீங்கள் பார்லி தண்ணி குடிக்கலாம் ஐந்தாவது இரத்த சர்க்கரை அளவை குறைக்குங்க பார்லி குறைந்த கிளைசமிக் உணவோட கீழே தான் வருது கர்ப்பகல நீரிழிவு நோயை எதிர்கொள்ளும் கர்ப்பிணிகளுக்கு மிதமான அளவு பார்லி எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்ப கட்டத்தில் கர்ப்பிணிகள் பார்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியுங்க ஒருவேளை சில கர்ப்பிணி பெண்களுக்கு நீரிழிவு இருந்தால் கூட இந்த பார்லி கஞ்சி அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது எதையாக இருந்தாலும் கம்மியான அளவு மட்டும்தான் பயன்படுத்தணும் இப்போது பார்லியில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கர்ப்ப காலத்தில் பார்லி அதிகமாக எடுக்கும்போது என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க அதுவும் கர்ப்ப காலத்தில் எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் அதனுடைய நன்மை தீமை இரண்டையும் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமைங்க இப்போ அதோடய பக்க விளைவுகள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் பார்லியை கொதிக்க வச்சு நீராக்கி சூப்பு மாதிரி சாப்பிட்லாம் இதனால எந்த ஒரு பக்க விளைவும் உண்டாகாதுங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிற்றுப்பிடிப்பு வீக்கம் வாயு பிரச்சனை உண்டாகலாம் சில பேருக்கு நார்மலாகவே சில விஷயங்களில் ஒவ்வாமை அதாவது அலர்ஜி இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பார்லியை தவிர்த்திடுங்க மற்றபடி மற்ற கர்ப்பிணிகள் பார்லையை பயன்படுத்துறது நல்லது தான் மூன்றாவது பார்த்தீங்கன்னா சில கர்ப்பிணிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே கம்மியாக இருக்கும் இல்லையா அவங்களும் பார்லியை தவிர்த்துடுங்க சாப்பிடக்கூடாது இந்த மூணு கண்டிஷன் இருக்கிறவங்க மட்டும் பார்லியை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கூடாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்லி நீரை எப்படி தயாரிப்பது அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் போய் பாருங்க ஒருவேளை அந்த வீடியோவை பற்றி தெரியல பார்க்காதவங்களுக்கு இப்போ சின்னதாக நான் குறிப்பு சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பார்லியை நல்லா கழுவிட்டு நான்கு மணி நேரம் ஊற வச்சுருங்க அடுத்ததாக அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு இந்த பார்லியில் மூணு கப்பு தண்ணீரை ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா வேக வைக்கணுங்க நல்லா அந்த பார்லி வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க பிறகு அந்த நீரை வடிகட்டி அதில் உப்பு இல்லை சர்க்கரை கலந்து நீங்கள் கூடுதல் சுவைக்காக தேனோ இல்லை எலுமிச்சி சாரோ சேர்த்து நீங்கள் குடிக்கலாங்க ஒருவேளை சர்க்கரை நோய் இருக்குது அதாவது கர்பகலம் சக்கரை நோய் இருக்குன்றவங்க உப்பு சேர்த்துக்கோங்க அவங்க எந்த ஒரு இனிப்பும் சேர்த்துக்க கூடாது இந்த பார்லி தண்ணீரை வெது வெதுப்பான சூட்டில் குடிங்க அதே மாதிரியே காய்கறியோட சேர்த்தும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் கர்ப்பகலத்தில் காலத்தில் முகம் கை கால் வீக்கம் இருக்கிறவங்க பார்லி நீரை நீங்கள் வீட்டு வைத்தியமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கோங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு டிப்பையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆகுதான்ட்டு பார்த்துக்கிட்டு பயன்படுத்துங்க யார் சொன்னாலும் உடனே செஞ்சிடாதீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் உடம்புக்கு எது ஏற்றுக்கும் ஏற்றுக்காது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் மருத்துவரையும் கலந்து ஆலோசித்த பிறகு இந்த நீரை நீங்கள் பயன்படுத்துங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்லி கஞ்சை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்லியோட நன்மைகள் என்ன அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நான் ஃப்யூச்சரில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இல்லை கமெண்ட் இருந்துச்சு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தான் கூட ரிப்ளை பண்ணுவேன் நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ